சார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரபுதேவா அவர்கள், நம்ம பூமிகா, பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெர்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர ஒரு ஹெவியான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்க போதா, இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் எல்லாருமே பண்ண போகிறாங்களா? ரொம்ப எளிமையான கதைங்க, சிக்கலே இல்லாத கதை, குறைந்த பாத்திரங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு உணர்ச்சி போராட்டம், அவ்வளோதான். இந்த இந்த சம்பவங்களை கடந்து போகாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அடித்து சொல்லுவேன், எங்கே ஒரு இடத்துல நீங்கள் மாட்டுவீங்க. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது இருக்கணும். இந்த இந்த இருக்கிற இப்போ இந்த நம்முடைய இப்போ உங்கள் வயசு பிள்ளைங்க, அது கீழே இருக்கிற டீனேஜில் இருக்கிற பசங்க, அப்புறம் அது அவங்களுக்கு காதல் என்னென்னு கூட தெரியாமல் இருக்கலாம், அந்த உணர்வு தெரியும். அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ நம்ம எதுவும் நினச்சோமே, நம்ம ஃபோனில் எஸ்எம்எஸ் கொடுக்கறது சேட் பண்ணுறது தானே, ஆஹா இது இவ்வளோ பெரிய விஷயமா. அது அவங்களுக்கு ஒரு வார்னிங் இருக்குதுல்ல, ஒரு எச்சரிக்கை இருக்குது. காதல் செய்ய, ஆனால் செஞ்சால் என்ன நடக்கும் பார். அது அப்புறம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஐயோ இது சரியாக வரணுமே ஒரு பயம் இருக்கும். அது வரைக்கும் அவங்க வந்து சாதாரணமாக அதை நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் காதல் என்னங்க, அது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஒரு எஸ்எம்எஸில் காதலிக்கிறாங்க, அப்புறம் ஒரே எஸ்எம்எஸில் பிரிஞ்சு போய்ட்றாங்க. அது அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட படங்கள் தான் அதை வந்து உணர்த்துது. இன்றைக்கி வாழ்வையில் இன்றைக்கி நீங்கள் இப்போ பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, கார் வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க, நீங்கள் நிலங்கள் வாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையை இழந்துடுறாங்க. கோடிக்கணக்கான பணம் போட்டு கொட்டி ஒரு திருமணத்தை பண்ணுறாங்க. எனக்கு அதை சொல்லவே தான் இருக்குது. அந்த திருமணங்கள் எவ்வளோ முடிஞ்சுட்டு தெரியுமா, ரொம்ப சோகத்தில் முடியுது. அப்போ அதுக்கெல்லாம் சிக்கல் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இல்லாத தான். அப்போ உண்மையிலே அவங்க காதலிச்சிருந்தாங்கன்னா அது புரியும். அப்போ அதை இழந்துட்டிங்கன்னா என்ன பாடுபடுவீங்க. இது நல்லா காதலித்து முடித்தவங்களுக்கு இன்னும் முக்கியமான படம் அது. முடிஞ்சுது, இப்போ காதலில் ஒரு பிரிவு வருது, மறுபடியும் உங்களுக்கு வேறு வேறு துணைகளோடு நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் என்ன நடக்கும், அது எவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் அது ரொம்ப எளிமையான கதை, ஆனால் வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு கதை. சார் ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒரு டைரக்டருடைய ஒரு ஒரு அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயமா இருக்கும், இல்லை அவங்களுக்கு தோணுன ஒரு விஷயமா இருக்கும், அவங்களுடைய ரெப்ளிக்கா தான் வந்து ஹீரோஸ் அப்படின்னு வந்து நிறைய விஷயத்தில் நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய படைப்பில் எந்த படைப்பு வந்து உங்களுடைய ரெப்ளிக்கா சார், நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? காதலிக்காமல் அழகு மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன, அது சினிமா பார்த்து எடுக்கிற படமா, அது எடுக்க முடியுமா? காதல் உணர்வு இல்லைன்னா நான் ஒரு கலைஞனாக இருக்க முடியாத. இப்போ இந்த என்னோடய வயசில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறேன்னா எப்படி சாத்தியம்? நுட்பமாக அந்த உணர்வை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதால தான் அது இருக்கும், இல்லாட்டா எடுக்கவே முடியாது. அதுவும் அழகி எடுத்த காதல் படம், அடுத்து இந்த படம். இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் எழுதுறதுன்னா 10 விமர்சனம் வந்துன்னா 8 அழகி பாகம் 2ன்னு சொல்கிறாங்க, 2 பேர் காதலுக்கு மரியாதை பாகம் 2ங்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவ்வளவு அடர்த்தியான ஒரு காதல், அதில் இருக்கிற இறுக்கம், அதில் இருக்கிற போராட்டம், அதில் இருக்கிற சிக்கல், அதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதில் இருக்கிற துயரம். களவாடிய பொழுதுகள் வந்து ஆல்மோஸ்ட் 2010 வந்து படப்பிடிப்பு முடிஞ்சுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 7 இயர்ஸ். அதாவது அழகி படம் ஆகட்டும், தென்றல் ஆகட்டும், 9 ரூபாய் நோட் ஆகட்டும், சொல்ல மறந்த கதையாகட்டும், இந்த படம்லாம் வந்து காலம் கடந்து நிற்கும். அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலும் புதுசாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜானரில் வந்து களவாடிய பொழுதுகள் வருமா? இல்லை சில பேர் சொல்கிறாங்க இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு சில படம் 2005 எடுத்திருப்பாங்க, அப்போவே பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்போ இவ்வளோ புதுசு, பட் இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படம் கொண்டாடப்பட போகிறதுக்கு அது ஒரு காரணம். எது நீங்கள் வந்து படத்தினுடைய குறைவாக நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படத்தை வந்து கொண்டாடப்படுறதுக்கான காரணம். ஏன்னா நான் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால் இப்படி ஒரு படைப்பை உருவாக்கியிருப்பேங்கிறது. இப்போ எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்தால் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த படம் ஏன் இவ்வளோ தாமதமாச்சு, இந்த படத்தை ஏன் வெளியிடலை, இதுதான் நடக்கும். ஏன்னா இது சொல்ல மாதிரி 2007, 2010 அந்த படம் எடுக்கலை, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. அது எப்போ எடுத்தேன்றதை நான் சொல்கிறேன். 2012 தான் சென்சார் பண்ணோம், 2012 இறுதியில். 5 ஆண்டுகள் ஆகிருக்கு. நான் என்னென்னா இப்போ உடனுக்குன்னு வெளியான படத்தில் என்ன கண்டிங்கன்னு கேட்குறேன், அது என்ன இருக்குது அதில்? நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஐயோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிற மனநிலையோடு பார்க்காம இது ஒரு படமாக பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளவோ இருக்குது. அதுதான் அது வந்து எவ்வளவோ இருக்குது. இன்னொன்று பல தடைகள் வந்தது, எதுக்கு சரின்னு இப்போ எனக்கு தோணுது. பிரபுதேவா நடிக்காமல் வேற ஒரு நடிகர்கள் முன்னாடியே நான் போய் பார்த்த நடிகர் நடிச்சிருந்தா இந்த படம் மாதிரி ஒரு மோசமான படமே அப்படி ஆயிருந்திருக்கும். பூமிகாவுக்கு பதிலாக வேற ஒரு நடிகை போட சொன்னாங்க, அதுவும் நான் போய் பார்த்தேன், அதை போட்டிருந்தால் சுத்தமாக இன்னும் போயிருக்கோம். அப்போ எல்லாமே நல்லதுக்கு நடந்திருக்கு. இப்போ தான் வருது, இப்போ சரியான காலகட்டம். இந்த உணர்வுகளை பேசக்கூடிய திரைப்படங்கள் மிக குறைவு. ஆண் பெண் உறவு சிக்கலை விவாதிக்கக்கூடிய படங்கள் மிக குறைவு. காதல் படங்கிறது என்னங்க, நீங்கள் காதல் பார்த்தோம்னா இப்போ வெளிநாடு போய் பாட்டு பாடுறதா? உண்மையான காதலை யாரும் எடுக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சினிமா காதல் படம் எடுத்துடலாம். அதனால தான் காதலுக்கு மரியாதை ஓடிச்சு, அழகி ஓடிச்சு. இந்த படம் அந்த வரிசையிலான படம். ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுக்கு. நிச்சயமாக இந்த படம் அந்த வரிசையில் வரும். டெஃபினட்டாக உங்களோட படைப்புகள் எல்லாமே ஒரு மனசில் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாக தான் அமையும். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த சேரன் எங்கே அப்படிங்கிற ஒரு பாட்டு நான் அந்த யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அவ்வளோ அழகான ஒரு பாடல் வடிவமைப்பு. இன்ஃபேக்ட் சத்யராஜ் சார் பெரியார் மாதிரிலாம் பேசுவார். வசனங்கள் கூட நோபடி வில் பிலீவ் தட் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி எடுக்கப்பட்டது. ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருப்பார். நம்ம மண்ணை யாருக்கு எழுதி கொடுக்க போகிறீங்க, என்ன இது என்ன கலாச்சாரம் அப்படின்னு. இவ்வளோ அழகான இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாடல். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் டு சி எந்த இடத்துல இந்த பாடல் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த சாங் பற்றி சொல்லுங்கள் சார். இவர் ஒரு கார் டிரைவராக இருப்பார், இந்த ஹீரோ ப்ரொஃபஷனல் டிரைவர். அப்போ அவங்களுடைய அசோசியேஷன் மே 1ஆம் தேதி இந்த மே தினம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா போடுவாங்க. அந்த ட்ராமாவில் இப்போது ஆக்சுவலி இது இந்த படத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போன விஷயந்தான் இது, இந்த பாட்டோடைய கருத்து. பட் ஆனால் யூனோ வாட் ஹீ இஸ் அண்ட் அவர் எப்படி தன்னுடைய அந்த அந்த கருத்துக்கள்லாம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்ன் போட்டு சொசைட்டி. ஸோ அந்த ஒரு பாட்டை எப்படி இந்த நிலைமையை எப்படி காமிக்கணுங்கிறது அவரோட ரொம்ப யோசிச்சு செஞ்சுருக்காரு. அதுக்கு இந்த ஒரு சீன் வரும். அதாவது இந்தியன்ற நிலைமையில் சோகால் பெரியார் அந்த கால தமிழ் ரொம்ப அதாவது தமிழ்நாடுடைய வழிகாட்டியவர்கள்லாம் எப்படி இப்போ வந்தால் என்ன ஆகும், ஆல் தி ஃபீல் அவங்க எப்படி நினச்சிருப்பாங்க, எப்படி இருக்குங்கிறத அந்த வெளிப்பாடு தான் அந்த பாட்டு. அதை பார்த்து அந்த ஹீரோவும் அதை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டு அந்த ஹீரோஸோ அந்த பாட்டு பாடு வராது. ஸோ இதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்தார், 2 பேப்பர் எடுத்தார், 2 ஷீட்டு. மற்றெல்லாம் ஒரு ஷீட்டு, 2 ஷீட். அது ஃபுல்லாக இது இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு முதல்ல அந்த டயலாக் ஃபஸ்ட்டு. இந்த பாட்டு எப்படின்னா மற்ற பாட்டு மாதிரி கிடையாது. இதில் டயலாக் இருக்குது, 2 கேரக்டர் டயலாக் பேசுவாங்க. அதுவும் அந்த காலத்து ஒரு ஒரு ரியல் லிவிங் பர்சன்ஸ், அதாவது ஒரு முடிக்கோல் இஸ் நாட் எ ஃபிக்ஷனல் பர்சன், ஒரு ரியல் பர்சன். ஸோ அவருடைய கருத்தில் பாட்டு வெளியில் வரணும், அந்த எக்ஸ்பிரஷன் வரணும். அப்புறம் அவர் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி சத்தம், அதாவது சும்மா அவர் மியூசிக் பின்னாடி கொடுக்கணும்ல அவரை பாடும்போது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வரும். இப்போ பெரியார் மாதிரி அவர் சொல்கிற போது எப்படி பேக்ரவுண்ட், அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஜீவா அவருடைய சொல்கிற போது எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வித்தியாசம் பார்ப்பீங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இதை நல்ல ஒரு ஏதாவது ஒரு மெச்சூர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் பர்சன்ஸாக தான் ஹேண்டில் பண்ணி சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே தந்தை பெரியார் வந்த மண்ணில் மந்தை நரியா வாழ்வது மானம் வீரம் கற்பு எல்லாம் சந்தை கடையா சேர்வது தமிழ்நாட்டை விட்டு தமிழ் போய்விட்டது. பரத்வாஜ் சார், என்னைக்காவது யாராவது உங்ககிட்ட ஆக்டிங் சான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஏன் இந்த ரோல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகிடுறாங்க. உங்களை எப்படி ஒரு கேரக்டர் ரோல் கூட யாரும் அப்ரோச் பண்ணுறியா சொல்லுங்க? மேபி பார்க்கலாம். ஒருவேளை சார் நீங்கள் பரத்வாஜ் சாருக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுப்பீங்க? அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சோகம் கொடுங்க. ஏன் நடிக்கணும், அவர் நடிக்கணும், அவரை வச்சு நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த சமுதாயம், இந்த திரைத்துறை அவரை வச்சு பயன்படுத்த வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவரை முழுமையாக பயன்படுத்தலை யாருமே. நீங்கள் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க அண்ட் டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது 3த்துல ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க? இயக்கம் தான், டைரக்ஷன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன்? அதுதான். ஏன்னா மீதியெல்லாம் துணை தொழில். அது அதாவது இயக்குனர் சொல்கிறது தான் கேமராமேன் எடுக்க முடியும், இயக்குனர் சொல்கிறபடி தான் நடிகர்கள் செய்ய முடியும். அவங்க தனித்து எதையுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடிக்க முடியாது, பிடிச்சதெல்லாம் அவங்க படம் பண்ணவும் முடியாது. இயக்குனர் சொல்கிறதான் செய்ய முடியும். அது அதனால் மட்டும் இல்லை, இந்த அதாவது பணம் எதை வச்சும் நம்ம சம்பாதிக்க முடியும், எப்படியும் உயிர் வாழ முடியும், எப்படி வேணாலும் வாழ்ந்துட முடியும், இப்படித்தான் வாழணும், இது மாதிரி தான் வாழணுங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்ட கொள்கை. அப்போ இப்படிப்பட்ட படங்கள் தான் நம்ம எடுக்கணும்னும் போது கொஞ்சம் போராடி தான் ஆகிறோம். ஒவ்வொரு படத்தையும் முதல் படம் மாதிரியே போராடுறேன். எனக்கு அதுதான் என்ன, எனக்கு மட்டும்தான் இது நிகழுது. இப்போ மறுபடியும் இந்த படம் வெளியாச்சுன்னா மறுபடியும் முதல் படம் மாதிரியே. ஆனால் நான் நிச்சயமாக ஒரு சொல்லணும் சார், இது நாங்கள் இந்த படத்தோடைய கம்போசிங்க்கு வந்து ஒரு ஊருக்கு வெளியில் போயிருந்தோம். இந்த ஐ திங்க் ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துக்கு. அப்போது வந்து அப்போது நாங்கள் வந்து ஹோட்டலில் இருந்தோம். அப்போ காலையில் 4 மணிக்கு பார்த்தா அவர் எழுந்திரிச்சார். 4 o'clock நான் ரொம்ப நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட்டு ஒரு 2 தான் தூக்கிட்டு போச்சுங்களேன். பேசிட்டு பேசிட்டு இப்போ பார்த்தா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சார். அப்படியே பரபரப்பாக வந்து அந்த அந்த ரூமில் வந்து ஒரு லைட் கூட போடாமல் தன்னோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் அதாவது எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துடுமா அந்த மாதிரி ஒரு பேடை எடுத்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு அந்த லைட் கூட போடாமல் சின்ன லைட்டில் வந்து அவர் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அந்த ஒரு ஒரு அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சச்ச சீனியர் பர்சன், இந்த எத்தனையோ படங்கள் எத்தனை வருஷம் அவர் பார்க்காத படமா இல்லை எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் ரொம்ப ஒரு அந்த ஒரு முனைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த வே ஹி வாஸ் அட் இட். யாரா நீ, பெரிய ரவுடியா நீ என்றா முறைக்கிற? சார் வேண்டாம் சார். எம்பிடா எங்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. இது வரைக்கும் ஒரு 7 சக்ஸஸ்ஃபுல் படைப்புகள் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, 7 வெற்றிகரமான ஒரு படைப்புகள். அண்ட் இப்போ வந்து 8வது டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல், அதில் டவுட்டே இல்லை. இத்தனை வருஷத்தில் 8 தான் அப்படிங்கிறது கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணலையா? இத்தனை குறைவுங்கிறது என்ன அதிகமான? சில யாரோ ஒரு டைரக்டர் 300 படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு படம் இன்றைக்கி யாரோ அவங்க பையனே கேட்டால் கூட தெரியாது, அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கே தெரியாது. நிச்சயமா சொல்கிறேன், அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க தெரியாது. அது முக்கியமே இல்லை, இது காலத்தால் தாண்டி எப்படி சமுதாயத்தால் பார்க்கப்படுது, இந்த தலைமுறைக்கு எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது பயன்படுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. குறைவு அதிகங்கிறதுலாம் இல்லை, இல்லை மிகச்சிறந்த படைப்புகள் குறைவாக தான் இருக்கணும். அது என்னுடைய படைப்பு, அதுக்காக நான் சொல்ல, அது அப்படி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறந்த படைப்புகளுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் காலங்கிறது ஒன்றுமே கிடையாது, காலத்தை எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஆமாம், இட்ஸ் நாட் அபவுட் படைப்பு தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். நிச்சயமா நிச்சயமா சார், குவான்டிட்டிங்கிறது முக்கியம் இல்லை, குவாலிட்டிங்கிறது தான் அது முக்கியமான ஒரு விஷயம். டெஃபினெட்லி ஐ அக்ரி வித் தட். ஆனால் உங்களுடைய ஃபேன்ஸ் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்க சார் உங்களுடைய படங்களுக்கு. இன்ஃபேக்ட் உங்களுடைய இந்த களவாடிய பொழுதுகளுடைய ட்ரெய்லருடைய கமெண்ட்ஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட த லெஜெண்ட் இஸ் பேக், ஓகே டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி த கிளாசிக் ஹிட் அப்படி இப்படின்னு இவ்வளோ நல்ல அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப அழகான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சொன்னது தான் கலைஞர் ஒரு கலையை வந்து நீங்க தான் வெளிக்கொண்டு வருவீங்க இப்படின்னு உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க இல்லையா? இல்லை இப்போ நான் இந்த படம் எடுத்துக்கிறத சொல்கிறேங்க. நீங்கள் காதல் படம் தானே கேட்டீங்க, எடுத்துருக்கேன் பாருங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அழகு படம் தானே கொண்டாடுறீங்க, அதே மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இந்த படம் தான் எனக்கு பிடிக்கும்லாம் எடுத்தனாலங்கிறத ரெண்டாவது கேள்வி. நிச்சயமாக அதுக்கு நேர்மையாக நான் இருந்திருக்கேன், இந்த படைப்புக்கான நேர்மையாக நான் இருந்திருக்கேன். இந்த படத்துக்கு இருக்க குறைகளை தான் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாராவது சொல்லுவாங்களான்னு. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும்ல. நிறைகளை நிறைய பேர் சொல்லுவாங்க, அதில் ஒன்றுமே இல்லை, குறைகளை நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்மளை திருத்திக்கணும், அதுதான் நல்லது சார். அடுத்ததான் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபேண்டசி ரவுண்ட் மாதிரி தான், ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதால உங்களுடைய இந்த கிரியேட்டிவ் சைடை வந்து நான் வந்து லைட்டாக குட்டியாக டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி போவீங்களா இல்லை ஃபார்வர்ட் பண்ணி போவீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். சொல்லுங்கள். இந்த தமிழர்கள் நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கு, தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம், நீங்கள் தமிழர்களாக தான் வாழுறீங்களா, உங்களுக்கானது இங்கே இருக்கா? சரி, இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இப்படியே போயிட்டுருக்கட்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது மாறும்னு நினைக்கிறேன். ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி போய் இந்த தமிழன் எப்படி வாழ போகிறான், இருக்கிறதெல்லாம் வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் நிற்க போகிறான்னா எல்லாத்தையும் இதை பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஓகே சார், ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் போய் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கொடுக்க போகிறேன், என்ன சூப்பர் பவர் நீங்கள் ஆசைப்படுவீங்க? இந்த சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன் இல்லைன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கும் இல்லையா மனசில்? முதல்ல அது யாராக இருந்தாலும் நான் வந்து முதல்ல அவங்கவுங்க தாய்மொழி பேசிட்டோம். இப்போ நீங்கள் தமிழன்னா தமிழ் தவிர நீங்கள் பேச முடியாது, நினச்சாலும் தமிழில் பேச வச்சுருவேன். ஓ, அந்த மாதிரி ஒரு அடுத்தது முதல்ல உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டை பிடிங்கிடுவேன். கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, மொபைல் வேலை செய்யாது, ஒன்றுமே வேலை செய்யாது. அப்போ தான் சிந்திப்பீங்க. நீங்கள் எவ்வளோ அடிமைகளாக கிடக்குறீங்க, உங்களை சுற்றி எவ்வளோ துரோகங்கள் நடக்குது, நீங்கள் எப்படா மாட போட முட்டாள்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த இன்டர்நெட்டை காலி பண்ணால் எல்லாம் நடத்துகிறோம். அப்போ தான் உண்மையிலே வாழ தொடங்குவாங்க. உறவுகள்னால் என்ன, நட்புன்னா என்ன, மனிதர்கள்னால் என்ன, உயிர்கள்னா என்ன, இயற்கைன்னா என்ன, இது எதையுமே யாருமே நினைக்காமல் வச்சுருக்கிற இந்த இன்டர்நெட், அதை முதல்ல பிடுங்கி விட்டுறணும். இதை செய்ய ஆசைப்பட்றேன் சார். இப்போ இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் எப்படின்னா ஆக்சிஜன் மாதிரி. அதை தான் சொல்கிறேன், அது செத்து போயிடு. ஆமாம், என்ன இருக்கு. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது இந்த நேரத்தில், அது என்ன அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த போராளிகள், நீங்கள் உங்களுடைய இந்த சேரன் எங்கே சாங்கில் கூட நிறைய மாஸ்டர்ஸ் பற்றி நிறைய போராளிகள் பற்றிலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பீங்க. நீங்கள் மேபி அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தராக வந்து நீங்கள் வாழலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. யாராக வேணா இருக்கலாம் சார், திருவள்ளுவராக இருக்கலாம், காந்திஜியாக இருக்கலாம், நேருஜியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நம்மாழ்வார். எதனால்? இன்றைக்கு தேவைப்படுறது யாருன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் மாத்திரம் இன்னொரு 20 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தார்னா பல நோய்கள் தீர்ந்து போயிருக்கோம், இந்த மண் மலடு இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கோம், இந்த நீர் வந்து தூய்மையான நீராக மாறி இருக்கும், காற்று சுத்தமாக மாறி இருக்கும். நம்மாழ்வார். வெரி நைஸ். அண்ட் ஒன் கொஷின் டு நம்ம பரத்வாஜ் சார்க்கு, உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்விசிபிளாக மாறிடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? The very first thing which you gonna do. நல்லா இருக்காது, யாரை போய் தெரியாமல் பார்ப்பீங்க, அதை சொல்லுங்க. அதை பாருங்க, பயங்கரமான லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, முதல்ல எங்கே பாருங்க பாருங்க, இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் இருக்குல்ல கேள்வி, இன்விசிபிளாக மாதிரி என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு ஒரு அவுட் ஆஃப் ப்ளூ வருது, என்ன யாரையாவது இவன் என்ன பண்ணுறான்னு திருட்டுத்தானே போய் பார்க்க நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்க, அவனுக்கு தெரியாது, யாரை போய் பார்க்கன்னு நினைக்கிறீங்க? எங்கப்பா கம்யூனிப்பா சொல்லுங்களா, என்ன சொல்றதே தெரியும், சொல்லுங்களா. என்னை விட தங்கர் சார் பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களா. நான் இன்விசிபிளாய் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, very difficult question to answer. எப்படி சார் என்ன சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லிதான் ஆகணும். அடுத்த கேள்வி போகாதீங்கம்மா, இருங்க. எவ்வளோ நேரம் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் பரவாயில்ல, இருங்க சொல்லுங்க. இல்லை, அவர் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பயங்கரமா ஏதோ இருக்கு, ஆளை பிடிச்சிட்டாரு யாருன்னு. இல்லை, அதாவது அதாவது என்னால் முடியாத காரியத்தை வந்து ஆஸ் அ நார்மல் பர்சன் அந்த 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 வேலையை போய் நான் பார்த்துருவேன். அவர் வந்து ஒரு அறிவாளிங்கிறத எப்படிலாம் ப்ரூவ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இல்லை சார், அதுதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் யோசனை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இப்போ சொன்ன உடனே என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு வந்து 1000 வருஷம் வருது. ஐயோ, அதனால் ஸோ எதனால் என்னால் செய்ய முடியாதோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுவீங்க சார், நீங்கள் என்ன? அதே எனக்கு எனக்குதான் முடிஞ்சு போச்ச கேள்வி திருப்பி. இல்லை, நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சதில் நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. நம்ம போய் பார்க்கறதா என்ன? இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் இன்விசிபிள், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அது ஒரு பவர். சிலர் கேள்வி கேட்கணும், அது அடுத்த ரவுண்ட் அப்படி இருக்கா? அது தனி ரவுண்ட் அது. சரி சரி, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது இது நான் என்ன நினைப்பேன் நீங்களே புரிஞ்சுக்கங்க, அவ்வளோ. இல்லை சார், எனக்கு தெரியல. நீங்கள் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் டு கெஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பயங்கர கோவக்காரர் அப்படி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து ஐ நெவர் ஃபெல்ட் இட். அதாவது நீங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்ட்டபிள். நான் நினைச்சேன் நீங்க ஏதாவது கோவப்படுவீங்க. அவன் கோவம் எனக்கு அவன் மக்களை தப்பா எடுத்துக்க போறான். கான்ட்ரவர்சிலலாம் வந்து அடிப்பான் உதைப்பான் வெட்டு உடனே எவனையாவது தொட்டு கூட பார்த்து கிடையாது. நீ வேற சும்மா அது அந்த நேரத்துல நேர்மையா இருக்கவங்களுக்கு கோவம் வரும் சார். மறைஞ்சு போயிருந்து பாக்குறது ஏமா எனக்கு நிறைய வேலை இருக்கு, மறைஞ்சு பாக்குற ஆள் இல்லை நானு, நேர்மையான ஆளு. என்ன விஷயம் சொல்லு இப்படி கேட்குற ஆளு. அதனால இந்த கேள்வி எனக்கு ஒத்து வராது. ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத் ராஜா சார் சொல்லியிருக்காரு, எனக்கு அப்புறம் வந்து வில்லேஜஸ்லாம் வந்து அழகாக வந்து கிராமத்தெல்லாம் காமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஹவு டிட் யூ ஃபீல்? உங்களை வந்து இல்லை இல்லை அது மாதிரி ஆனால் சொல்லியிருக்க மாட்டார். கிராமத்தை அழகாக காட்டுறது ஏமா அது என்ன அழகாக காட்டுறது ஒன்று இருக்குது, அதுவே தப்புமா முதல்ல. அப்படியே அவர் சொல்ல மாட்டார். அவர்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், கிராமத்து வாழ்வியில் இயல்பாக காட்டக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிச்சயம் இருக்கிற மாதிரி காட்டக்கூடியவன். ஆமாம் அப்படி சொன்னார்னா அதை விட ஒரு என்ன சொன்னாரான்னு எனக்கு தெரியல. சொல்லியிருந்தாருன்னா ஐயோ என் தெய்வம் ஒன்று சொல்கிறேம்மா. அவர் இல்லைன்னா 16 வயதில் இல்லைன்னா நான் திரைப்படக் கல்லூரி போனேன். வெறும் எம்ஜிஆர் ரசிகனாகவே வெளியிலே கிடந்திருப்பேன். 16 வயதில் தான் என்னெல்லாம் உள்ளே கொண்டு போச்சு. அதனால் அவர் எங்களெல்லாம் ஏற்கிறார். அது இவ்வளவு பெரிய ஆள். அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? நான் பார்க்கும்போது கேட்குறேன். ஆமாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கேளுங்க சார். அவர் சொல்லியிருக்காரு பெருமையாக தான் இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் மூவி இப்போ வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து லோ பட்ஜெட் மூவி, இது பெரிய பட்ஜெட் மூவி. அதாவது ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறதை விட அந்த படத்துக்கான அந்த ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து படத்தோட பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ணுறதுக்குலாம் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ தரமான ஒரு மூவி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து நீங்கள் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடின்னு வர படங்கள் கூட வந்து ஸ்கிரிப்ட் வைஸாக இட்ஸ் நாட் வர்த் இட் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். சோ அந்த மாதிரியான படங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன இருக்கும்? அன்னைக்கு வந்து இந்த திரைப்பட தொழில் நலிஞ்சு போனதுக்கு முதலீடு செய்யக்கூடிய அந்த தயாரிப்பாளர்கள் அழிஞ்சு போனதுக்கு, திரையரங்குகள் குறைஞ்சி போனதுக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் அதிக செலவில் படம் எடுத்தது தான். என்ன மாதிரி படங்களை? பெரியார், பாரதி, இது ரெண்டுமே நான் தான் கேமராமேன். இது மாதிரி படங்களை தான் நீங்கள் 200 கோடி 300 கோடியில் எடுத்தோம். ஒன்றுமே உதவாத குப்பைகளை போய் 300 கோடி 400 கோடி அது எதுக்கு? அது அதை பார்த்து தெரிஞ்சுக்க என்ன இருக்குது? அதுக்கு ஒவ்வொருத்தரும் டிக்கெட்டை 200 2,000 3,000 கொடுத்து பார்க்குறது இதெல்லாம் நல்லதா? அதெல்லாம் அந்த ஒரு படத்தில் 100 படங்களை எடுக்கலாம். 400 கோடியில் எடுக்கிறத 100 படங்களை எடுக்க முடியும். அந்த 100 கோடியில் 10 படம் மிகச்சிறந்த படம் எடுத்து உலக அளவில் நம்ம போக முடியும். அவ்வளோ திறமைசாலிகள் இங்கே இருக்காங்க. இன்றைக்கு இந்த சினிமா அழிஞ்சு போனதுக்கு காரணமே அதிக செலவில் எடுக்கப்பட்ட படங்கள். தேவையானதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத ஒன்றும் இல்லாமல் சும்மா கதாநாயகன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு விதவிதமான பெண்களை ஆட வச்சுக்கிட்டு வெளிநாடுக்கு போய்கிட்டு கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எதுக்குமா? அது அது தப்பு இல்லையா? அது அதுக்கு சொல்கிறேன். நிச்சயமா சிறந்த திரைப்படத்துக்கோ பட்ஜெட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு அறையிலேயே இருந்து ஒரு படத்தை எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அதுக்கான மூளை இல்லாதால் தான் இப்படி வெளியில் கொண்டு போய் பணத்தை போடுறது. அதுதான் சார். பெரியார் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை வந்து களவாடிய பொழுதுகளுடைய டிரெக்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்குமா? இடத்துல எது நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்வீங்க? களவாடிய பொழுதுகள். எதனால்? இந்த மாதிரி படம் இயக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். காரணம் இது வந்து தொழில்நுட்பம் இல்லை, வாழ்க்கை அனுபவம், இலக்கிய ஆளுமை, பிறகு ஒட்டுமொத்த அரசியல் புரிதல் இது இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை நீங்கள் புரிஞ்சிருக்கணும், மக்களோட வாழ்ந்திருக்கணும். இது எல்லாம் கலந்து தொழில்நுட்பம் துணை புரியுது. ரொம்ப ஒரு மீடியம் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஒரு மொழி, ஒரு திரைப்பட மொழியை முழுமையாக இதில் நான் வந்து கையாண்டிருக்கேன். எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது இப்படிப்பட்ட படங்களை வந்து. ஏன்னா ஒரு காட்சி 7 நிமிடம் ஓடுது. ஒரு காட்சி அப்படியே 7 நிமிடம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே அது விளையாட்டு இல்லை. நீங்கள் 1000 பேர் உட்கார வச்சுட்டு அதை செய்ய முடியாது. நீங்கள் அது பெருசு. அதாவது ஒரு வணிக சினிமாவுக்குள்ளே இது ஒரு 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 தீவிர சினிமா, சீரியஸ் சினிமாவை நீங்கள் எப்படி ஒன்றா பண்ணலாம். ஒரு வணிக சினிமாவுக்குள்ளே இப்படிப்பட்ட முயற்சிகள் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அது இண்டஸ்ட்ரியில் யாரையாவது ஒருத்தரை எதாவது சொல்லுங்க. சினிமா இண்டஸ்ட்ரி சார், அது இண்டஸ்ட்ரி இல்லையே அம்மா, அதுக்கு வந்து கடன் கிடையாதுமா, அது ஒரு தொழிலாக அங்கேயே இருக்குல்லையே. அதான் கேள்வி, அவரோட கேள்வி எப்படி அது இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நான் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாங்க. சாலையில் ஒரு பெட்டி கடை வைக்கலாம், இட்லி கடை வைக்கலாம், அதுக்கு உங்களுக்கு வந்து கடன் உண்டு. திரைப்படம் எடுக்க நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. சொத்தை விற்று, அதை கொண்டாட்டி நகையை விற்று, அதை விற்று தான் நீங்கள் எடுக்கணும். அதை தெரியாமல் திருட்டு சீடியில் போடுவான், இன்டர்நெட்டில் விடுவான், எல்லாம் விடுவான், போயிடும், மொத்தமும் போயிடும். ஒரு வேறு ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா ஏதோ ஒன்று கையில் இருக்கும், நஷ்டம் அடைஞ்சால் கூட. இதில் ஒன்றுமே இருக்காது. இதுக்கான பாதுகாப்பு என்ன? மக்களுக்கு வந்து மிக முக்கியமானது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு மாத்திரமல்ல, பொழுதுபோக்கு ஏன்னா உழைச்சிட்டு வர அந்த மக்களுக்கு, பல இன்னல்களை சோகங்களை தாங்கியிருக்க மக்களுக்கு பொழுதுபோக்கு வேணும். அப்போ இது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதெல்லாம் செய்து கொடுக்குற ஒரு துறையை யாருமே கண்டுக்கவே இல்லை. தானாக ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. அதை இவங்கெல்லாம் என்னென்னு பார்த்து என்னடா உங்களோட பிரச்சனை, என்ன செய்யணும்னு இதை பாதுகாத்தாங்கன்னா நாங்களும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம், அவ்வளோ திரைப்படங்களை உருவாக்கும். இதுக்கு இருக்கிற இந்த துறையை சார்ந்தவங்கெல்லாம் இதை தான் இனி கேட்கணும். அதுதான் அந்த கேள்வி. இது ஒரு தனிப்பட்ட மனிதர்கிட்ட கேட்க முடியாது. ஆமாம், ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம் சார். இன்ஃபேக்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு லோன் கூட அப்ரூவல் இல்லை, இல்லை எதுவுமே இல்லைம்மா. இதை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன், அரசியலுக்கு வரணும்னா என்ன? இது முதல்ல அதை கேளுங்க, அதை கேளுங்க. நீங்கள் 40 வருஷமும் 30 வருஷமாக அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்களேன். அதை செய்யாமல் நிச்சயமாக நீங்கள் இருக்கிற துறையில் உங்களை வளர்த்தது, எங்கேயோ ஊர் பேர் தெரியாதவங்களாம் அங்கே வந்து எல்லாத்தையும் பணத்தை அவ்வளோ வச்சுருக்கீங்க, அவ்வளோ புகழ் இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த துறையில் இருக்கிறவங்களை ஏதோ ஒன்று பண்ணித்தரணும்ல, அது எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறதா என்னுடைய கேள்வி. களவாடிய பொழுதுகளில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெய்லரில் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப டச்சியாக, நம்ம மண்மனம் மாறாத பாடல்கள் எல்லாம் வந்து மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி எங்களுக்கு போட்டு காட்டினதுக்காக ரொம்ப நன்றி. இதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப டஃபாக இருந்துச்சு? லவ் போர்ஷன்ஸ்க்கு நீங்கள் RR போடுறது ரொம்ப டஃபாக இருந்துச்சா, இல்லைனா வந்து இந்த கருத்து இதெல்லாம் வந்து லவ் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். கருத்துக்கள் அதுவும் ஒரு யதார்த்தமாக இவர் சொன்ன ஆரம்பம் சொன்ன மாதிரி இவர் யதார்த்தமாக சொன்ன விஷயங்களை வந்து எவ்வளோ யதார்த்தமாக இசையோடு நான் வந்து மேம்படுத்துறது தான் என்னுடைய ஒரு டாஸ்காக இருந்தது. ஸோ தேட் இஸ் மோர் டிஃபிகல்ட். இப்போ நிறைய அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களில் உங்களுடைய ஃபேவரட்டான அப்கமிங்? எனக்கு வந்து இப்போது ஐ லைக் அனிருத், ஐ லைக் ஷான் ரால்டன், ஐ லைக், எனக்கு இவங்க 2 பேர் தான் இவங்க தெரியாது. அதாவது என்ன ஒரே ஒரு 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 குறை இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விச் அடிஷன் விச் ஐ வாண்ட் இஸ் இசையில் வந்து அனுபவம் தெரியணும், வாழ்க்கை தெரியணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெஷின்ஸ் அண்ட் சொரம் கிடையாது. இசையமைப்பில் வந்து சொரங்களுக்கு மேலே உணர்வுகளும் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். மேபி இந்த படத்தில் அதுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ அது இருந்தால் இதை அதை விழுது பெரிய. And one more thing I'm going to ask you to do, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து களவாடிய பொழுதுகள் படம் நீங்கள் டெஃபினட்டாக நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மியூசிக்கெல்லாம் போடுறதுக்காக ஏன்னா ஒரு 10,000 தடவை பார்க்கணும். சேம் பண்ணலாம், 10,000 முறை பார்த்தா தான் அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 1 minute ரிவ்யூ இந்த படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அந்த 1 minute ரிவ்யூ கொடுப்பீங்க? நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், டாஸ்க். எஸ், ஓகே ஓகே, 1 minute சார். அவங்க டைம் ஸ்டார்ட் சொல்கிறேன். ஓகே, யோர் டைம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா சார்? கொடுக்க. எஸ், ஆல்வேஸ் ரெடியா. ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, இது வந்து திஸ் இஸ் முதல்ல தங்கர் பச்சன் ரிட்டர்ன்ஸ் வித் ஒடிகால் வித் பாம் அப்படி வராது அவர். என்ன ஹி ரிட்டர்ன்ஸ் வித் இஸ் ஒரிஜினல் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் விச் இஸ் ஆனஸ்ட், விச் இஸ் ட்ரூ. அதாவது அவரோட அதாவது ரொம்ப உண்மையான ஒரு படம் எடுத்திருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து எல்லாருமே நீங்கள் மாற்றி அதாவது ஒரு கிளாமர் கேர்ள் சே பூமிகா, ஹீரோ வந்து ஒரு பெரிய டான்ஸு, அவர்கள் ஆடவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை, அப்புறம் தானே ஆடுறதுக்கு. ஸோ அந்த ஆள் மாதிரி ஒரு மாற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரகாஷ் ராஜ் வந்து சப்போஸ் டு பி எ வில்லன் வித் வெரி டிஃபிகல்ட், அவரை பார்த்தா வேறு மாதிரி இருக்கார் அவர். என்ன அப்புறம் வந்து எல்லாமே வந்து திஸ் நத்திங் ஸோ கால்டு ஒரு சினிமாத்தனமான விஷயமே இல்லை. ஆனால் இவ்வளவு ஒரு மாறுபட்ட விஷயங்கள் பண்ணால் கூட ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. So I think Kalavaadiya Pozhuthugal stolen moment சொல்லுவாங்க. It will definitely steal everybody's hearts. Very nice, very nice. Thank you very much sir. Really nice. Actually ரொம்ப அழகா வந்து இல்ல நீ ஒண்ணு எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா? நீங்க பேசணும்டே பயம் வந்துச்சு எனக்கு. என்னடா சொன்னலால இந்த படம் வந்து நீங்க பேசனதுல நிறைய நேரம் நம்ம இத செலவிட்டிருக்கோம் ஒரு விஷயத்துக்கு. கருத்து சொல்றோம், கருத்து கருத்தெல்லாம் இல்லை இந்த படத்தில், அதுக்கு ஒரு கருத்தும் கிடையாது. ஒரு பாடல் சேரணுங்க சொன்னங்க அது ஒரு பொழுதுபோக்கு, அதுக்குள்ளே கருத்து விட்டுருக்கேன். அது தவிர ஒரு 3 நிமிடம் தற்கால சமகால அரசியல் சூழல் படத்தில் இருக்குது, வெறும் 3 நிமிடம். மற்றபடி முழுக்க 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 இது ஒரு ஒரு ஆணு பெண்ணுக்குமான ஒரு இறுக்கமான மனதை நெருடக்கூடிய படம். பார்த்துட்டு வந்த பிறகு உங்களை தூங்க விடாமல் ஒரு பெரிய அவஸ்தப்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதை அவ்வளவுதான். தங்கர் பச்சன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா எங்களுக்கு தெரியும் சார், நீங்க வந்து கருத்தெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க. அந்த கதையே வந்து எங்களை தாக்கி நாங்க வந்து ஃபீல் பண்ணி எஸ் இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துச்சு. நீங்க அதுல வந்து எல்லா கேரக்டருமே நாங்க பார்த்த ரியல் வர்ற வசனம் இருக்குல்ல, நீங்க பேசுறீங்க ஒரு கட்டத்துல அதை அப்படி வரும். நிச்சயமா நிச்சயமா அப்படிதான் வரும். ஆமா. சோ தங்கர் பச்சன் சாருடைய படம் பாக்குறோம் அப்படின்னா அது வந்து படமா இருக்காது, எஸ் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தான் இருக்கும். இதே மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஜெயா டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு வந்து உங்களுக்கு மேல நிறைய பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்காது. என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பொறுமையா படம் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப டூ மச். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்காவது ஒரு படம் கொடுங்க. உங்களுடைய தரமான நிறைய நாவல்ஸ்லாம் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் எல்லாம் வி அண்டர்ஸ்டாண்ட், பட் ஸ்டில் தங்கர் பச்சன் சார்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இத்தனை நம்பர்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். நிறைய அழகான படங்கள் கொடுங்க. இப்போ சமுதாயத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ அது வந்து நீங்கள் படமாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. ஆணை பிறப்பிச்சிட்டீங்க, நான் ஒன்று சொல்லுங்க சார். இல்லை, உங்கள் வாழ்த்தை நான் வாங்கிக்கிட்டேன், உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டேன். என்னன்னா வரும் பொதுவாக இது குறையா நான் சொல்ல, ஒரு நடிகர்களுடைய முகத்தை போய் அதுக்காக படம் பார்க்குறது பாருங்கள், அது பிரச்சனை இல்லை பாருங்கள், அது அவங்கவுங்களுடைய ஆசை முடிஞ்சு போச்சு. அது வந்து எவ்வளோ மோசமாக ஒரு படம் இருந்தால் கூட பெரிய நடிகர்களை வச்சு எடுத்தால் அது எப்படி மோசமாக இருக்குன்னே போய் பார்க்குற ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஆனால் ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு சிறந்த படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு ஒரு 50 பேர் சொன்னால் கூட அப்புறம் பார்த்துக்கலாமே, அது வேண்டாம். அப்படி உடனே அப்படியா நல்லா இருக்கா, ஏன்னா இன்றைக்கு வந்து 2 நாள் 3 நாளைக்கு மேலே படம் வந்து நீங்கள் யாரும் பார்க்க வரலன்னா படத்தை அங்கே ஓட்ட முடியாது. திரையரங்குக்காரங்களுக்கு எப்படி முடியும்? அதனால் வேறு படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல படம்னு தெரியும் போதே போய் உடனடியாக அதை பார்த்துடணும். இதுதான் என் மக்களுக்கு வைக்கிற கோரிக்கை. ஏன்னா இதை அப்படி இருந்திருந்தால் இந்த படம் இவ்வளோ காலம்லாம் காத்து இருந்திருக்காது. ஏன்னா பிடிங்கிட்டு போயிடுவாங்க, புரியுதுங்களா? என்கிட்ட இருந்து நல்ல படைப்புன்னு எதிர்பார்க்கும்போது நீங்களும் உடனுக்குடன் அதை உடனே பார்க்குறோம். என்கிட்ட 18 கதைகள் அப்படியே ஆயத்தமாக இருக்குது, தயாராக இருக்குது. நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் அந்த அளவில் அப்படியே எழுதி வச்சுருக்கேன் எல்லாமே. இதுக்கு தேவை முதலீட்டாளர்கள். முதலீட்டாளர்கள் எப்போ வருவாங்க? இந்த படம் கோடி கோடியாக சம்பாதிக்கணும், பெரிய 200 கோடி 300 கோடி அல்ல. அந்த தயாரிப்பாளருக்கு முதலீட்டுக்கு மேலே ஒரு லாபம் வந்தது அப்படின்னா சரி தங்கர் பச்சனை வச்சு நம்ம படம் செய்யலான்னு வருவாங்க. அப்போ என்ன இதை செய் அதை செய்யன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. நான் நினைக்கிற படத்தை எடுக்க முடியும், இந்த சமுதாயத்துக்கு நான் நிறைய செய்ய முடியும், அதை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையாவது இந்த கலை மூலமாக இந்த மக்களுக்கு செய்ய முடியாதான்னு ஏக்கத்தில் வந்தவன். பணம் தான் சம்பாதிக்கணும் ஒன்றும் இல்லைம்மா, ஆண்டுக்கு 2 சும்மா படுத்துட்டு 50-50 நாள் 2 படம் கேமராவை பிடிச்சிட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன வாழணும், எப்படி வாழக்கூடாது? அதெல்லாம் இல்லை. நல்ல நீங்கள் விரும்புகிற மாதிரியான படங்களை நான் எடுக்கணும்னா என்னுடைய படங்களை உடனடியாக திரையில் போய் இந்த மக்களை பார்க்கணுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார், என்ன சொல்லுங்க? டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து பண்ண போகிறார் ஒரு டைரக்டர், அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவ்வளோ சக்ஸஸ், இத்தனை வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து இந்த விஷயம் சொல்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபால்ட் வந்து மக்கள் மேலே, எங்கள் மேலே. அக்செப்ட் தட், வி டெஃபினெட்லி அக்செப்ட் தட். பட் கண்டிப்பாக களவாடிய பொழுதுகள் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஹிட் ஆக்குவோம், அதில் எந்த விதமான டவுட்மே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த கம்பேக் ஃபார் யூ, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நான் மறந்துட்டேன், இது வந்து ஒரு சடங்கோ சம்பிரதாயமான இது கிடையாது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று ஒரு முக்கியமான தினத்தில் ஜெயா தொலைக்காட்சியில் எனக்கு இடமளித்தது இருக்குல்ல, உண்மையிலேயே நான் வந்து கடன்பட்டிருக்கேன். அது சும்மா வந்து நன்றின்னு என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்னோடய மனசில் இருந்ததை இந்த என்னோடய மக்களோட பகிர்ந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு பெருசு. அதை கொடுத்த இந்த நிகழ்ச்சி தொடர்பான அனைவருக்கும் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் எங்களுடைய ஜெயா சூப்பர் சிங்கர் ஹீரோ, எங்கள் ஜெயா டிவி ஹீரோ, ஒன் மேன் ஆர்மி பரத்வாஜ் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் டுடே. தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் லைக் கமிங் ஹோம் ஃபார் மீ. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்மளுடைய ஜெயா டிவி நேயர்களுக்காக இந்த நியூ இயர் வாழ்த்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுடைய க்ரூலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லோரும் சொல்கிறோம், தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டையும் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டை தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அதிகமாக கடைப்பிடிக்கிறோம். அதை கடைப்பிடிக்காத ஒருத்தர் கூட ஆகா புது ஆண்டு வருது, அப்போ இவ்வளோ காலம் இருந்தால் நமக்கான கஷ்டங்கள் துயரங்கள் அது எதுவானாலும் விலகி நம்ம நல்லபடியாக ஏதோ ஒன்று நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி எல்லாருக்கும் நடக்கணும். முயற்சியோடு நடக்கணும், சும்மா வீட்டில் தூங்கி இருக்கிறது இல்லை, முயற்சியோடு நடக்கணும். நிச்சயமாக இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் 3 படங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 3 படங்கள் எடுக்கிறது எவ்வளோ வேலை, 3 படங்களை நான் வெளியிடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இந்த புத்தாண்டு 2018 சிறந்த ஒரு மாற்றங்களை உருவாக்கி தரணுன்றது எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். பாண்டி நாடும் போனதே மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே. சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே. தந்தை பெரியார் வந்த மண்ணில் மந்தை நரியா வாழ்வது, மானம் வீரம் கற்பு எல்லாம் சந்தை கடையா சேர்வது. தமிழ்நாட்டை விட்டு தமிழ் போய்விட்டது. சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே.